மத்திய பட்ஜெட் குறித்து தமிழக கட்சிகளும் அமைப்புகளும் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்துள்ளது பாஜக தலைவர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசத்திற்கும் தனிமனித வளர்ச்சிக்குமான பட்ஜெட் என கூறியுள்ளார் தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி மற்றும் திட்டங்களை அள்ளி வழங்கிய பட்ஜெட் என குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் ஏமாற்றமளிக்கும் பட்ஜெட்டாக இது உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சுயசார்பு இந்தியா என்ற பெருமுழக்கம் செய்து அந்நிய முதலீட்டிற்கு பட்டுக்கம்பளம் விரிக்கும் வஞ்சக எண்ணம் கொண்டிருக்கும் பட்ஜெட் இது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார் நிறைகளும் குறைகளும் இணைந்த பட்ஜெட்டாக இது உள்ளதாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு பட்ஜெட்டா இருக்கு சாதகங்களும் பாதகங்களும் இருக்கின்றதா இருக்கு ஏன்னா விவசாயிகள் வந்து தொடர்ந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விவசாயிகளுக்கு வந்து நிரந்தரமாக தீர்வு கண்டு இனி தமிழ் எந்த இடத்துலையுமே விவசாயிகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் மகிழ்ச்சி நிறைய கவலைகளை தரும் பட்ஜெட்டாக உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் ஒவ்வொரு இந்தியரும் கடுமையான இருக்கும் சூழலில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் பட்ஜெட் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை என்றும் மீண்டும் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும் அமைந்துள்ளதாக மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் இல்லாமல் கடனில் தள்ளாடும் விவசாயிகளுக்கு மீண்டும் கடன் கொடுத்து மீளா கடனில் தள்ளும் பட்ஜெட்டாக இது அமைந்துள்ளதாக நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கூறியுள்ளார் தனியார் நிறுவனங்களுக்கு பொதுத்துறையை தாரை பார்ப்பதுதான் மத்திய அரசு இந்தியாவா என தமிழக வாழ்வுரிமை தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் பெரும் முதலாளிகளுக்கு பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்யவே இந்த பட்ஜெட் போடப்பட்டுள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹிர் குற்றம் சாட்டியுள்ளார்